வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று எம் இன முன்னோர்கள் வைத்த புரட்சிகர எழுச்சிகர முழக்கத்திற்கேற்ப அந்நிய பேராதிக்கத்திற்கு எதிராக எம் இன முன்னோர்கள் கிளர்ந்து எழுந்து மாபெரும் புரட்சிகர போராட்டத்தை எங்கள் தாய் நிலத்தில் முன்னெடுத்தார்கள். அதிலே மிக மிக முதன்மையானவர் விடுதலை போராட்ட வீரர் எங்களுடைய பெரும்பாட்டனார் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மாடுகூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக ஒரு மனிதர் இழுத்தார் என்று எவரும் கற்பனை கூட செய்ய முடியாது. நானும் என்னுடைய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் என் மதிப்பிற்குரிய ஐயா மணியரசன் அவர்களும் கோவை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தோம். 45 நாட்கள் அங்கே சிறையிலே இருந்தோம். நாங்கள் இருந்த அறைக்கு பக்கத்தில்தான் எங்கள் பெரும்பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் சிறைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அறை இருந்தது. என்னுடைய ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னார்கள், நமது பாட்டன் இந்திய தேசிய விடுதலைக்கு போராடி இந்த சிறையில் இருந்திருக்கிறார், பரவாயில்ல பக்கத்தறையில் தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடி நாம் இருக்கோம் என்று சொன்னாங்க. இப்போ எங்கள் பாட்டனாருடைய இழுத்த செக்கு அப்படியே இருக்கு இன்னும். இன்னும் நீங்கள் இப்போ போனாலும் பார்க்கலாம், அதுக்காக சிறையில் சிறைக்கு போகணும்னு போயிடாதீங்க, வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். அதை நாங்கள் போய் அதை தொட்டு தொட்டு நான் பார்ப்பேன், எனக்கு ஒரு ஆர்வம் அதிகம். அதில் அதில் எழுதியிருந்தது எங்கள் தாத்தாவை பற்றி, பாட்டனை பற்றி எழுதும்போது பழுதுற கற்றவர் அப்படின்னு ஐயா மணியரசர் கோபத்தில் சிறை அதிகாரி கூப்பிட்டு, ஏங்க பழுதுற கற்றவர்னா தப்பு தப்பாக படிச்சிருந்தாரா, அவர் எவ்வளோ பெரிய மேதை, பழுதற கற்றவர் என்று மாற்றி எழுதுங்கன்னா அப்போ அந்த சிறை அதிகாரி மாற்றி எழுதினாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம் நாங்கள் இன்றைக்கி பேசுகிறோம், அதை எங்கள் பாட்டன் கடைப்பிடிச்சார். வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. தமிழ் ஓலை சுவடிகளை எங்கள் முன்னோர்களுடைய அறிவு களஞ்சியங்களை சேமித்து வச்சாரு. நாங்கள் இன்றைக்கி பேசுகிற தமிழ் தேசியம், தமிழ் நேசன், தமிழ் நேசன்னே ஒரு இதழ் நடத்தினார், பத்திரிகை நடத்தினார். தமிழனுடைய இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த சொத்தை விற்றுட்டு கப்பல் ஓட்டிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர் நம்முடைய பாட்டனார். அவர் செய்த ஈகங்கள், அதாவது தியாகம், அதுக்கு இணையாக இந்த மண்ணில் எவருமே செய்யலை. அவ்வளவு பெரிய செல்வந்தன், கடைசி காலத்தில் எல்லா சொத்தையும் நாட்டுக்காக இழந்துட்டு நம்ப முடியுதா பாருங்கள், மண்ணெண்ணை விற்று குடும்பத்தை வழி நடத்தி காப்பாற்றினார்னா நினச்சி பாருங்கள். ஊர் ஊருக்கு போய் மண்ணெண்ணை விற்றாரு. அதில் ஒரு நிகழ்வு, ஒரு திண்ணையில் ஒரு பெரியவர் படுத்து கிடக்கிறாரு, அப்படி நடுக்கத்தில் மேலே பெரிய துணிகள்லாம் இல்லை. அப்போ ஒருத்தர் போய் யார் இப்படி நடுங்கிட்டு கிடக்கிறாருன்னு தட்டி பார்த்தா நம்ம பாட்டனார் வ.உ.சி. அவர் பதறி போய், ஐயா நீங்களா அப்படின்ட்டு ஓடி போய் வீட்டில் சாப்பிடல, அவர் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துட்டு துணிமணிலாம் கொடுத்துட்டு அப்படி போன ஒருவர், அவர் மகனுக்கு சிதம்பரம் என்று பேரை பாட்டனார் பேரை வச்சுருக்காரு. இதெல்லாம் நடந்தது. அந்த பெருந்தலைவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்காத பதவி இன்னைக்கு யார் யாரோ அனுபவிச்சிருக்காங்கிறதெல்லாம் நினைக்கும்போது ஒரு பெரிய கொடுமை தான். வரலாற்றில் பெரும் பிள்ளை தான் இது, வந்து ஒரு கொடுமை தான் இது. அந்த பாட்டனாருடைய நினைவை போற்றுகிற அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் வந்து நிற்கும்போது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு பெருமிதமும் இருக்குது. அவருடைய வழியில் பயணித்து சாதி மத உணர்வுகளால் பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகள், இந்த தலைமுறை பிள்ளைகள், அதையெல்லாம் கடந்து நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வுக்குள் ஒன்றிணைந்து திரண்டு மிகப்பெரும் அரசியல் படையாக மாறி இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் எடுத்து போகக்கூடாது, அடுத்தவன் ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்னு தான் எங்கள் முன்னோர்கள் செக்கிழுத்தார்கள், தூக்கில் தொங்கினார்கள், பாலும் வேலுமேந்தி வீரப்போர் புரிந்து செத்தார்கள். ஆனால் இன்றைக்கி என் மண் வந்து களவு போகிறது, வளங்கள் கொள்ளை போகிறது, எல்லாமே கண் முன்னாடி நடக்கிறது. இப்போ அதையெல்லாம் தடுப்பதற்காக எங்களுக்கு ஒரு அரசியல் வலிமை, அரசு உரிமை எங்களுக்கு தேவைப்படுது. அதற்காகவாவது தமிழீழம் தலைமுறையினர் ஒன்றிணைந்து நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு வலிமை மிக்க அரசியல் படையாக மாற வேண்டும். நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் எங்கள் பாட்டனாருக்கு நாங்கள் செய்கிற பெருமைக்குரிய வணக்கமாக இருக்க முடியும்.
தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய பெரும்பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். கேட்கலையே, சரி, ஏதாவது கேட்பேன், இதெல்லாம் கேட்பேன், போட மாட்டேன். இப்போ நான் ஏதாவது கிசு கிசு அதை பேசிட்டேன், அதை பிடிச்சி போட்டுக்கிட்டு கிடப்பேன். அதுதான் அது அவசியமற்றதுங்கிற அறிக்கை கொடுத்துருக்கோம். சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, அது வழக்கம் தொடுக்க இருக்கிறோம் நாங்கள். அதில் வந்து அவங்க குழம்பிய குட்டைக்குள்ள நாங்கள் மீன் பிடிக்க பார்க்குறோன்றாங்க. நாங்கள் குட்டைக்குள்ள மீன் பிடிக்க வந்தாலுகில் குட்டையவே பிடிக்க வந்தாலுங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். யார் குழப்புறது, யார் தெளிவற்று இருக்கிறதுன்ட்டு. தமிழர் திராவிடர் இல்லாத இங்கே அரசியல் இல்லைங்கிறாங்க. திராவிடரால் எங்களுக்கு ஒரு அரசியலும் இல்லை, தமிழர் இல்லாத இங்கே எவருக்கு அரசியல் இல்லை. அதாவது ஒரு ஒரு குழப்பம். முதல்ல இந்த கருத்தியலை இவங்க எப்படி சொன்னாங்க, ஆரியத்துக்கு எதிரான திராவிடர்னாங்க. இங்கே ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் இருக்குது. நாவுக்கரசர் பாடுறாரு, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இருக்கானே ஒழிய திராவிட செழியன்னு இங்கே ஒருத்தன் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே சங்க இலக்கியங்கள் இல்லைங்கிறாங்க. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பான்னு பாரதி பாடுறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம்னு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான். பல இடங்களில் பாடுறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுறகுன்னு பாடுது, சிலப்பதிகாரம் பாடுது. அது வடவேங்கடம்னா நீங்கள் திருப்பதி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது இல்லை. வெங்கென்றால் வெங்கென்றால் வந்து இடம், அது வந்து கடம் என்றால் வெப்பம், வெங்கென்றால் அதிகம், அதிக வெப்பம் கொண்ட இடம், அது தக்கான பீடபூமி. அந்த பகுதியிலிருந்து தமிழன் நிலப்பரப்பு. சரி, உங்களுக்கு சான்றுன்னா நான் வந்து இனப்பட்டில் பேசலை, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த நிலத்தை, இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு ஒரு இனத்திற்கு உரிமை உண்டென்றால் அது தமிழ் இனத்திற்கு தான் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்று சொல்லியிருக்கார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் என்று ஜோதிபாசும் சொல்லியிருக்கிறார். எனக்கும் டோனி ஜோசப்புக்கும் ரிச்சர்ட் மார்ட்டினுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். அவர்கள் சொல்றார்கள், தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள்ங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலை, அதையெல்லாம் விவாதத்துக்கு எடுத்துக்கல, யாருமே பேசலை. அப்போ அது அவ்வளோ பெரிய மூத்த ஒரு இனக்கூட்டத்தை திடீர்னு வந்து திராவிட இனம் அடையாளப்படுத்துறது ஏல் எல்லாம் அவவா அவவா இருக்க, தெலுங்கர், கன்னடர், மலையாளி, பீகாரி, குஜராத்தி, போச்சுப்பூரி, துளுவர், அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் ஒரு திராவிடருங்கிற முகமுடியை போட்டு அலையணும்? இந்த முகமுடியை போட்டு அலையணும் எதுக்கு அலையணும்? தமிழம்தான் திரிஞ்சு திரமிழம் திரவிடம் திரவிடம்னு வந்துருச்சுன்றீங்க. நான் தெரிஞ்ச பாலையை பயன்படுத்தணும், தெரிஞ்ச சொல்ல இது பயன்படுத்தணும். தமிழம்ங்கிற சொல் தான் உயிரோடு இருக்குல்ல, அப்போ அதை பயன்படுத்த வேண்டியதானே. திரிஞ்ச சொல் திராவிடம். நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, ஆரியத்துக்கு எதிரான திராவிடம். நீங்கள் இப்போ அது மரபு இனம்ங்கிறீங்க. இப்போ தமிழம்தான் திரிஞ்சிருச்சுன்றீங்க. ஒரு கோட்பாட்டில் உறுதியாக நிற்க முடியுதா உங்களால்? உங்களால் விளக்கி பேசி இதுதான் திராவிடம், சாதியை மறுப்பவன் திராவிடன். அப்போ நாங்கள்லாம் சாதியை ஏற்றுக்கிட்டு இருக்கோமா? மறுத்து தான் இருக்கிறோம். திராவிடம்னு இல்லைனா பிராமணர்கள் வந்துடுவார்கள். 10 ஆண்டுகளாக கட்சி நடத்துகிறேன், 10 ஆண்டுகளாக நாங்கள் தமிழர்கள் என்று ஒரு பிராமணர் வரல. என்ன பூச்சாண்டி இது, என்ன ஏமாற்று இது, என்ன ஏமாற்று? இதுதான் எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிட்டார் முத்துராமலிங்கத்தை, டே ஆரியன் திராவிடர் ரெண்டு வெவ்வேறு கிடையாது, ரெண்டு ஒன்று தான். ஒரு நாள் கட்டி பிடிச்சி கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்துக்கிட்டே இருந்தார். பேரை நான் வந்து தமிழன்னா ரெண்டு பேரும் தங்கமிச்சிட்டான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வலையொலி வலைத்தளங்களை, சமூக தளங்களை, வலைத்தளங்களை திறங்க இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டு, இந்த பக்கம் இந்த திராவிட கோஷ்டிகள் திட்டு. திராவிட களஞ்சியம்னு ஒன்று எங்கே இருக்கு? அது காடுவல் வந்ததுக்கப்புறம் வந்த இலக்கியங்கள். எந்தெந்த இலக்கியம் அது, எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு? தமிழில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தமிழ் இலக்கியம் தானே. அப்புறம் இந்த திராவிட இலக்கியம் எங்கேருந்து வருது? அவரே சொல்றாரு கால்டுவெல்ல, நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தேன் அந்த சொல்ல அப்படின்னு. தெற்கு அங்கிருந்து வந்த இந்த திராவிடர் ஆரியர்கள் பிராமணர்களை குறிக்கிற பஞ்ச திராவிடர் அப்படின்னு அவங்களே இன்னும் வந்து பஞ்ச திராவிடர் மாநாடே நடத்துறாங்க, மாநாடே நடத்துறாங்க பிராமணர்கள். நம்ம தாத்தா உபேசா வந்து திராவிட சிசு என்று பேசுறதெல்லாம் இருக்கு. சங்கராச்சாரியார் அவரை விமர்சித்ததெல்லாம் இருக்கு, திராவிட சிசு அப்படின்னு. அவரை தமிழ் மேல அக்கறை கொண்டு போயிட்டாருன்ட்டு. அவசியமற்றது இது. நம்ம தேவையில்லாத கரெக்டாக நாங்கள் திராவிட ஸ்டோக்கு, திராவிட இனம் சார்ந்தவன்,
அப்போ நீங்கள் இந்த மாநாடு போடும்போது திராவிட இனமே திரண்டு வாணியாக கூப்பிட்றதில்ல, பட்டங்களை வந்து திராவிட தலைவர் ஐயா வீரமணி அவர்கள், நான் திராவிட தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் சொல்லும்போது தமிழ் இன ஏன் சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க திராவிட இனத்தலைவர் சங்கரையா ஐயா சங்கையாவிற்கு திராவிட தகைசால் விருது கொடுக்கக்கூடிய தமிழ் தகைசால் விருது தமிழர் தகைசால் அது ஏன் கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம் அப்போ எங்களை பேசி இது மய இது பண்ணுறதுக்கு வாக்கு செய்க தமிழர் எழுச்சிக்குற தமிழர் உரிமை பெற அதுக்கெல்லாம் தமிழ் தேவைப்படுது. அதிகாரத்துக்கு வரும் பதவியே இருக்கும்போது திராவிட ஸ்டோக் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் என்னது, இது தெளிவாக ஒரு தலைவர் நான் வேணாம், இந்த என் தம்பிகள் இருக்கேன், இந்த துருவன் இருக்கேன், இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் தம்பி ஜெகதீஷெல்லாம் இருக்கான் அனுப்புகிறேன், தர்க்கம் பண்ணி தர்க்கம் செஞ்சு வென்றுங்க, நாங்கள் இனிமேல் பேசல. அறிவிப்பு அப்படிதான் பார்க்குறேன், அறிவிப்பு ஏன்னா 50 ஆண்டுகளாக அறிவிப்புகையே கேட்டோம் நாங்கள் வந்து இதையும் ஒரு அறிவிப்பாக பார்க்குறேன். மேலே ஐயா அறிவிக்கிறார், கீழே இவர்கள் அறிவிக்கிறார். ஐயா வருவார் திடீர்னு 20 லட்சம் கோடிக்கு அறிவிப்பார், நல்லா 20 லட்சம் கோடி அப்படின்பாரு, நம்ம 20 லட்சம் கோடி ஆனால் ரிசர்வ் பேங்கில் 176,000 கோடி எடுத்துகிட்டு இருக்காரு. 20 லட்சம் கோடி இருக்க ஏசமா, அப்புறம் எதுக்கு இதை எடுத்து ஏசமா பதில் இருக்காது. அம்மா வருவாங்க, சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. அம்மா கடன் எப்படிம்மா உதவி ஆகும்மா, வட்டி வாங்குவீங்களம்மா, வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறது கந்து வட்டிக்காரன் வேலைம்மா, அது கவர்மெண்ட் வேலை இல்லைம்மா, பதில் இல்லை. 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்டு ஆரம்பித்து ஒரு பைசா வந்து சேரல மக்களுக்கு, இப்போ 100 லட்சம் கோடிக்கு வேலை வாய்ப்புக்கு, 100 லட்சம் கோடிக்கு அறிவிச்சுட்டு 6 லட்சம் கோடிக்கு பொது சொத்தை வைக்கிறது. அதே மாதிரி இது நாங்கள் 9 ஷிப்கார்டு கொண்டு வருவோம், எங்கள் ஆளுகளாம் நினச்சிக்கிறோம், தொழில் பூங்கா என்னது அணு பூங்கா, இது பூ பூக்கிற இடம் பொறுத்து எங்கள் ஆளுகள் நினச்சிக்கிறான், வாரியம் பூங்கா இல்லைன்னா தூக்க வராது எங்களுக்கு, இப்போ குடிசை மாற்று வாரியம் அதுக்கு பேர் மாற்றுறாங்களாம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். இவ்வளோ பேசிருக்கு பாருங்க, வாழ்விட மேம்பாடுன்னு போட வேண்டியது அந்த வாரியம் இருக்கணும், வாரியம் இல்லைன்னா வார முடியாது. எட்டு வழி சாலை நாங்கள் எதிர்க்கிறோம். திதே வச்சு படிக்கிறாரு, தொழில் வழித்தடம், அதே தொழில் வழித்தடம் அது 8 வழி சாலைன்னு சொன்னால் கற்று வாங்கலாம், எது பார்க்கலாம். அப்போ நீங்கள் எதுக்குற மாதிரி சொன்னீங்க, இப்போ மறுபடியும் 8 வழி சாலை கொண்டு வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்மா, தொழில் வழித்தடம் அப்படின்னா வழித்தடம் முறை தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா, எப்படி பேரை மாற்றிடுது. இலவசத்தை திட்டுறான் சீமான், அப்போ விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மாடு, விலையில்லா ஆடு, எங்களுக்கு விலை இல்லை, நீங்கள் வாங்குகிற இடத்துல உங்களுக்கு விலை இல்லையா, அது காசு விட்டான வாங்குறீங்க, அது யார் காசு, பதில் வெறும் அறிவிப்பு. 5 ஆண்டு முடியட்டும், இல்லை அடுத்த நிதிநிலை அறிக்கை வரும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வரும்ல, அப்போ நீங்கள் இதே கேள்வி என்கிட்ட கேளுங்க, யாருக்கிட்ட திட்டம் போட்டி, எல்லா இடத்துலையும் போட்டியிட திட்டம் இருக்குது, உறுதியாக இருக்குது, அதுக்கு அது சம்மந்தமாக பேசுதான் நாங்கள் 3-4 நாளாக பேசிட்டு இருக்கோம், இன்றைக்கும் பேசுகிறோம், இதோட முடியுது, உறுதியாக போட்டிடுவோம். போன தடவை 12 விழுக்காடு மக்கள் எங்களுக்கு வாக்கு தந்திருந்தாங்க, இந்த வாட்டி கூடுதலாக நாங்கள் முன்னேறி போவோம். அது சொல்லியிருக்கிறாங்க, அதில் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன், குட்காவோடு அவங்க சட்டசபைக்குள்ளே போனாங்க, குவாட்ரோடவும் போயிருக்கணும், அதை விட்டுட்டாங்க. பள்ளி கல்லூரிக்கு பக்கத்தில் போதைப் பொருட்கள் விற்கிறதுக்கு தடை, சரி டாஸ்மார்க்கு இருக்குமா மூடுவாங்களா, அது இருக்கணும்ல, அது பேசணும்ல, பேச மாட்டாங்க. இந்த பனையை பற்றி இப்போ தான் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு இவ்வளோ விருப்பாக இது பண்ணுறோன்னு, முதன் முதலாக இப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறது போல தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, அதுவும் நாங்கள் வந்து கத்தி எங்கள் ஆட்சியின் வரைவு இப்படிலேயே நாங்கள் தமிழ் படித்தவனுக்கு வேலை கொடுத்து தான் மிச்சம் இருக்கிறது, மற்றவர்கள் கொடுப்போம்ங்கிறது அது வரைவில் இருக்குது, அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இருக்குது. இன்றைக்கி இது முதன் முதலாக ஆட்சிக்கு இப்போ தான் திமுக வருது அப்படிங்கிறது போல தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை கேட்கும்போது எப்படி இருக்குது, ஆஹா அப்படின்னு, இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணீங்க, நாங்கள் வந்து தமிழர் வைப்பகம், எங்கள் அண்ணன் வந்து தமிழ் ஈழ வைப்பகம் பேங்க் வச்சுருந்தார், அதை நாங்கள் வடியுற்றி நாங்கள் தமிழர் வைப்பகம் என்று தொடங்கி சேமித்து மிக குறைந்த வட்டிக்கு தொழில் முனைவர்களுக்கு வேளாண் குடிமக்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்பது என்று குறிச்சிருக்கோம்.
இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்து இங்கே ஆண்டு நீண்ட காலம் கால் நூற்றாண்டு ஆண்டு இப்போ மறுபடி வரும்போது நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு ஆரம்பிப்போம், அதாவது இப்போதான் புதுசாக வர்ற மாதிரி இதெல்லாம் அறிவிப்பு தான். 9 சிப்கார்டு கொண்டு வருவோம், நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், அதெல்லாம் முடிக்கணும். நீங்கள் 39 கோடிக்கு ஐயா கலைஞர் அவர்களுக்கு, கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவேங்கிறீங்க, சமாதி கட்டுவேங்கிறீங்க, அது யார் காசு? ஆனால் 5 கோடிக்கு ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டுவேங்கிறீங்க, 6 கோடியில் தமிழ்நாட்டிற்கு தென்னை மரங்களெல்லாம் பராமரிப்புங்கிறீங்க. எத்தனை கோடி மரங்கள் இருக்கும், நீங்கள் 6 கோடியில் எங்கே எப்படி பெற? அது ஒரு அறிவு பார்க்கும்போது தென்னை மரத்தில் பற்றி பேசுகிறாங்க. சரி, பனைமரத்தை பேசுகிறீங்க, கருப்பட்டி அது இதெல்லாம் பேசுகிறீங்க. நான் தான் சொன்னேன் ரேஷனில் வந்து இந்த சர்க்கரை ஒழிச்சிட்டு கருப்பட்டி வெள்ளத்தை விநியோகிப்பேன், அது ஐயா எடப்பாடியும் பேசுகிறாரு, இவர் ஐயா ஸ்டாலினும் பேசுகிறாங்க. சரி, பேசுங்க. மணல் இந்த கல் என்னாச்சு? கல்லிலேருந்து காய்ச்சிற கருப்பட்டி கூட 150 ரூபா கூட விற்கிது. ஏன்னா இந்த சுண்ணம்பு தைக்கும்போது கலப்படம்னு நினைக்கிறான். அதனால் அது அது வந்து அந்த அதை ஏன் கல்லை திறந்து விட முடியாது? கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, ஏன் புதுச்சேரியில் கூட இருக்குது, ஏன் நீங்கள் திறக்கலை? திறந்தால் என்ன ஆகும்? டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், 30,000 கோடிக்கு போகுது, அது படுத்துக்கிறோம். படுக்கிறத விட இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க ஆலை இருக்குல்ல, இவங்களுடைய தொழிற்சாலை, அதுலேருந்து தான் சரக்கு இங்கே வருது, டாஸ்மார்க் அது படுத்து. நீங்கள் வந்து முதலமைச்சரை தேர்வு பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா அது எப்படி? நீங்கள் சாராய ஆலை அதிபர்களையே தொடர்ச்சியாக தேர்வு செய்கிறீங்க, அதில் தான் இந்த சிக்கல் இருக்குது. அதுதான் சொல்கிறது, பூரா அறிவிப்பு அறிவிப்பு இருக்குது. அது அடுத்த 5 ஆண்டு கழிச்சு கீழே இறங்கும்போது எது நிறைவேறி இருக்குது எது நிறைவேறலைன்னு அப்புறம் தான் பேசணும். அது அறிவிப்பு இனிக்குது, நல்லா தான் இருக்குது, அது கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆமாம், நான் இது முன்வைச்சேன்னா நீங்கள் இது இதுவரை நீங்கள் இந்த அதான் நாங்கள் எதுக்கு திராவிட தேர்தலுக்கு நீங்கள் நோக்கம் இருந்தா, நாங்கள் வந்து சிறு பிள்ளைகள் நாங்கள் வந்து அயோத்தியாசரை தேடி சிலை எங்கே இருக்குன்னு தேடி வஉசியை தேடி உங்களுக்கு இன்னும் கொடுமை நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் அங்கே தான் போய் மாலையிட்டேன், ஒரு தடவை கடற்கரைக்கு போனேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் ஒளிபரப்ப மாட்டீங்க, எங்காலுக்கு பதிவு பண்ணுறாங்க கொண்டு போவாங்க. நான் என் தம்பிகளோட போய் கடற்கரையில் என் தாத்தன் பாட்டனுக்கு போடணும்டா மாலை வாங்கடா அப்படின்னு போனோம். போய் மாலையோட ஏணியில் ஏறுறேன், காவல் அதிகாரிகள் வந்து என்னை அப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா சார், வாங்க சார், சார் சார் நல்லா இருப்பேன் சார், வேணாம் சார், வேணாம் சார், ஏங்க அப்படின்னு விழுந்துடும் சார், இதெல்லாம் அப்படியே விழுந்துடும் சார். எனக்கு அப்படியே பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா சார்? இல்லை ஐயா வேணாங்கய்யா, நல்லா இருப்பீங்க, கீழே படம் இருக்கியா, இங்கே மாலை வச்சு கும்பிட்டு போயிருந்தியா, தயவு செய்து வேணாங்கய்யான்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதிகாரத்துக்கு வந்து உனக்கு மிகப்பெரிய சிலையை வச்சு தான் நான் வந்து மாலை போடுவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு கோச்சிட்டு வந்துட்டேன். அது இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது இந்த சிலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஐயா பெரியா இருக்குது, அதை 100 கோடியில் சிலைன்றாங்க, 135 அடியா 32 33 வள்ளுவர் இருக்குது, அதை விட கூட ஏதோ சொல்கிறாங்க. சரி, இது விடுங்க, அது செய்தி விடும். 100 கோடி பெரியார் முதல்ல யார்? பெரியார் யார்? பேர் வைக்கிறது காசு வாங்குவார், வீட்டுக்கு சாப்பிட வந்தால் கூட சாப்பாடை போட்டு காசு கொடுக்கணும், திருமணத்துக்கு வந்தால் காசு வாங்குவார். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடையில் இருந்து செருப்பை வீசிடுறான், மேடையில் செருப்பை வீசிடுறான், அந்த செருப்பை எடுத்துட்டு இன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ணப்போ அதையும் எரிப்பான்றது, அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசலில் அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்காந்துக்கிட்டு தன் மேலே வீசின செருப்பையெல்லாம் வரிசையாக வச்சு சோடி எட்டான், சோடி அறையனாப்பா விற்று அந்த காசை சேர்த்து இவ்வளவும் சேர்த்தார். இந்த பள்ளி கல்லூரி அது இப்போ யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அது விடுங்க, அது அதை அப்படி வச்சுட்டு போனார். இங்கே பேருந்து கட்டணம் இல்லாத பயணம் கட்டணம் இல்லாத பயணிக்க சொல்கிறீங்க, காரணம் என்ன? வறுமை. குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா சொல்கிறீங்க, ஏன் காரணம் என்ன? வறுமை, கை செலவு காசு இல்லை, வறுமை. இது எல்லாமே அரிசி இலவசங்கிறீங்க, காரணம் என்ன? 1 ரூபா கொடுத்து கூட வாங்க வக்கு இல்லை, வறுமை. இவ்வளவு வறுமையில் இருக்கும்போது இதையெல்லாம் மாற்றுறதுக்கு வந்த சீர்திருத்தவாதி முற்போக்குவாதி அதற்கான தலைவர் என்று பேசிய ஐயா பெரியாருக்கு நீங்கள் வந்து 100 கோடியில் செலவைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறது எப்படி? அவர் 3000 கோடியில் வல்லபாய்பட்டேலுக்கு வச்சதுக்கும் நீங்கள் 100 கோடியில் பெரியார் ஐயாவுக்கு வைக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன மாறுபாடு இருக்குது? என்ன பெரியாருக்கு செலை இல்லையா? போதுங்கிற அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே செலை இருக்குது தமிழ்நாடு முழுமைக்கு. இது எதுக்கு? இது இது எதுக்கு? எங்கள் ஊரில் சொல்லுவான், பெருமைக்கு எருமையை மேய்க்கிறாப்பா அப்படின்ட்டு, அந்த கதை தான். இதுக்கு பேர் தான் பண கொழுப்பு, அதிகார திமிரு, இது சட்டை. இது ஐயா பெரியார் இருந்தால் விரும்புவாரான்னு கேளுங்க, விரும்புவாரா? விரட்டி விரட்டி அந்த கம்பாலே அடிச்சுப்பார். இதெல்லாம் இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் பேசிட்டுன்னு வச்சுக்கோங்க. திராவிடத்திற்கு எதிராக பேசுகிறார்கள், திராவிடம் என்றால் எரிகிறதா? எரியாமல் என்ன செய்ய எஜமானரே?
ஐம்பது ஆண்டுகளாக அந்த நாட்டை ஆள கொடுத்து கணக்கிலடங்கா ஊழல் லஞ்சம்னு கொளுத்து பெருத்து என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை கெடுத்து காடு மலை ஏரி குளம் ஆறு அருவி எல்லாத்தையும் அழித்து நாசமன்னு பார்க்கும்போது ஒரு தூய தமிழ் மகனுக்கு நெஞ்சும் வயிறும் எரியாமல் என்ன செய்யும் திராவிடம்னா எங்களுக்கு இந்த பக்கம் லேசாக தெரியுது. ஆனால் தமிழ் தமிழர் தமிழம் தமிழ் தேசியம்னா தான் உங்களுக்கு தான் எரியுது. எப்படி பார்க்கல, முத முதல்ல இதை பிரச்சனையை கிளப்பினதே நான் தான். உண்மையிலேயே இது வந்து ஒரு நாசகார திட்டம். ஒரு நீங்கள் ஒரு ஒரு நாடு என்பது இதெல்லாம் நீங்கள் போடணும், நீங்கள் போட மாட்டீங்க அரசு கேட்டீங்க சொல்கிறேன், இங்கே நிற்கிற என் பிள்ளைகளாவது கேட்கட்டும். அதாவது ஒரு நாடு என்பது அந்த நாட்டின் இருக்கிற செல்வங்களை மனித ஆற்றல், இந்த மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டும்போது தான் ஒரு நாடு வளரும். இதான் இங்கே இருக்கிற எல்லா கற்றறிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நாட்டின் குடிகளை உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருப்பதற்கு ஊதியம் கொடுத்து வச்சது இந்த நாடு தான். வேளாண்மை செய்ய முடியாது. இப்போ என்ன வெளியில் சான்று வேணாம், என் குடும்பம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு நிலம் இருக்குது, காடு இருக்குது, நாங்கள் தக்காளி வெண்டை பருத்தி சுரக்காய் பாவக்காய் போய் எல்லாம் போடுறோம், நெல்லு ஆள் இல்லை, வெங்காயம் பறிக்க கத்தரி பறிக்க தக்காளி பறிக்க ஆள் இல்லை. எங்கள் அம்மா கஷ்டப்படுறான், காரணம் 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் அங்கே என்ன, நானும் எங்கள் மாமா சொக்கலிங்கமும் போய்கிட்டு இருக்கேன் காரணம், இது என்ன மாமா கூட்டம் கூட்டமாக அந்த கருவக்கில் உட்காந்துருக்காங்க, சீட்டாடிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள, என்ன ஏன் அப்படின்னு 100 நாள் வேலை திட்டம்டா. எங்கள் அண்ணன் பொண்ணு போயிட்டு வருது, சித்தப்பா இப்போ தான் வந்தீங்களா, எங்கடா போயிட்டு வரும், 100 நாள் வேலை திட்டத்துக்குன்னு என்னடா பண்ணுவீங்கன்னு போய் பல்லாங்குழி ஆகிட்டு சித்தப்பா அப்படி சிவா உட்காந்துட்டு வந்துடுவோம். சரி, நான் ஒன்று கேட்குறேன், இந்த பெருமக்கள்கிட்ட ஆட்சியாளர்கள்ட்ட 100 நாள் வேலை திட்டம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இதில் நீங்கள் தூர்வாரண ஏரி எத்தனை, நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை சொல்லுங்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலையில் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நினச்சாக்களே பல கோடி மரங்களை இந்த நாடு முழுமைக்கு நட்டுருக்கலாம். நீ தூய்மை இந்தியா பேசுகிற, கிரீன் இந்தியா, பச்சை இந்தியா பற்றி பேசவே இல்லையே, பசுமை இந்தியா பற்றி பேசவே இல்லையே. அப்புறம் புவி வெப்பமாயிருது, பருவநிலை மாறிடுது, அதெல்லாம் எதுக்கு பேசுகிற, அப்புறம் அதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க. இதில் 100 நாளே நாசமாக்கிருச்சுங்கிற 150 நாள். அப்போ வேளாண்மை விட்டு மக்கள் வெளியேற வேண்டியது வருது. அப்போ என்ன செய்யணும், ஒரு அறிவுபூர்வமான அரசு என்னன்னா, நான் உனக்கு 200 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன், அதை 150 கூட்டி தர்றேன், ஆனால் நீ என்ன செய்ய, அந்த வேளாண் குடிமகன் நிலத்தில் போய் உழை, வேலை செய், அவனுக்கு கரும்பு வெட்டு, அவனுக்கு வாழைக்கு மண் நினைச்சி விடு, அவனுக்கு பருத்தி வேடு, அவன் 200 ரூபா கொடுப்பான், நான் உனக்கு 150 ரூபா கொடுக்குறேன், 350 ரூபா போய் உன் உழைப்பை உன் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து மக்கள் இன்னும் உற்சாகமாக போய் வேலை செய்வாங்க. என் ஊரில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, என் ஊர் நிலம தெரியுமா, எங்கள் அம்மா பாருங்கள், 250 ரூபா கூலி கொடுக்குறாங்க, சிலருக்கு 300 ரூபா, ஆள் வர்றதில்லை. ஆனால் சீமா வீட்டுக்கு போனால் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்கிறதுக்கு, நான் மெக்கப் இல்லை, ஒரு குவாட்டர் கூட கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து கெஞ்சி, எப்பா அது கொடுத்தா தாப்பா சானம் வர்றேங்குது, என் தேவை பண்ணி கொடுப்பான், நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசி ஒரு நாள் பெட்டி அனுப்பிவிடுங்கண்ணே, அது எங்கள் அம்மா வந்து அந்த 300 ரூபாயோட ஒரு குவாட்டர், மற்ற வீட்டுக்கு போகாமல் என் வீட்டு வர்றது காரணம் தான், எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் சம்பவம். அதை எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இப்படி போயிடுச்சப்பா என்னப்பா பண்ணுறது, காடை போட்டு போக முடியல, சும்மா போட முடியல, இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமில, நிலத்தை பூரா யார்ட்டையாவது கொடுத்துருப்பா, அவங்களே உழைச்சி கூட சாப்பிட்டுக்கிட்டோம், நிலமாக கிடந்தால் போதும்னு கெஞ்சி பார்த்துட்டேன், ஒருத்தனும் வரல. அப்போ வேளாண்மை விட்டு குடிகள் வெளியே இருக்கிற போது, நீங்கள் கொரோனாவில் வந்து வீடடங்கி கிடந்தோம், எல்லாம் ஊரடங்கி கிடந்தோம், ஆனால் காசு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கார் வாங்க போகல, நகை வாங்க போகல, பட்டுப்படை வாங்க போகல, ஆனால் எங்கடா காய்கறி கடை திறந்துருக்குது, எங்கடா மளிகை கடை திறந்துருக்குன்னா ஓடணும். அப்போ எது இல்லாமலும் உங்களால் வாழ முடியுது, நீரும் சோறு இல்லாமல் வாழ முடியல, அதை அதிலிருந்து நீங்கள் வெளியேறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு சோறை இறக்குமதி செய்கிறீங்க, வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்கிறீங்க, ஆனால் காரில் நீங்கள் ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்க. அப்போ மற்ற நாடுகள் என்ன செய்து அதை இறக்குமதி செய்து உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்து, நீங்கள் வெங்காயம் விளை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால் நமக்கு, நீங்கள் யோசிச்சுப்பாரு இவ்வளோ பெரிய வளம், இவ்வளோ பெரிய மனித ஆற்றல். அப்போ இது எங்கே போகுது, இப்போ வேளாண்மை கைவிட்ட 10 கோடி 20 கோடி இல்லை 130 கோடி மக்கள், மிகப்பெரிய உணவு பஞ்சப்பு, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, தொழிலில் முன்னேறிட்டோம்னா கணினி இருக்குது, அது இருக்குது, தொழில்துறையில் முன்னேறிட்டோம்னா பணம் இருக்குது, இறக்குமதி செஞ்சுக்கலாம் உணவுப் பொருளைன்னு. ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்படி சீனா நினைக்குது, அப்படி ரஷ்யா நினைக்குது, அப்படி ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நினைக்குது,
உலக நாடுகள் எல்லாம் நமக்கான உணவுப் பொருளை இறக்குமதி செஞ்சுக்கலாம் வேற நாட்டிலும் எல்லா நாடும் அப்படி நினைச்சிட்டு வேளாண்மை கைவிட்டுருச்சுன்னா எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வீங்க? அது கூடாதுங்கிறதா நாங்கள் சொல்ற தற்சார்பு. உணவுப் பொருள் உற்பத்தியிலேயாவது நம்ம தற்சார்பு அடைவோம்ங்கிறோம். அதுதான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டனார் வஉசி செஞ்சார். இப்போ அது அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் தலைமுறை. நீங்கள் இதெல்லாம் போட மாட்டீங்க, நீங்கள் இப்போ இது திராவிடம் திராவிட பேசுறது ரெண்டை போட்டு அதை முடிச்சு விட்டுருவீங்க. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளவுக்கு இவ்வளோ கேள்வி வைக்க வேண்டிய இல்லை, என்ன அதுலேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த சிறப்பு முகாம் என்பதையும் கியூ பிராஞ்சையும் உருவாக்கிய தலைவர் யார் தெரியுங்களா? தமிழின் தலைவர் டாக்டர் கலைஞர் தானே தலைவர், தன்மான தலைவர் அவர் தான். அதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக பேசுகிறீங்க செய்கிறீங்கன்னு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து அகதிகள் முகாமை மாற்றி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையம் அப்படி எதை சொல்லி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் செய்யுங்க ஐசம்மா. ஆனால் நீங்கள் முதல்ல அந்த சிறப்பு முகாமை மூடுங்க, அந்த கியூ பிராஞ்சை கலைச்சி விடுங்க. இந்த கியூ பிராஞ்சு வேலை என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைய சுண்ணாம்படிக்கு போவான், இந்த வேலைக்கு போவான், 500 சம்பளம் வாங்கலாம், 200 எடுத்துக்கிறது கொடுக்கலன்னு வச்சுக்கிறோங்க. எங்கள் பிள்ளைகள பாலியல் இதுக்கு கூப்பிடுறது வரலைன்னு வச்சுக்கிறோங்க. உங்கள் அண்ணனை தூக்கி சிறப்பு முகாமில் அடைச்சிடுவேன், மிரட்டுறது. அங்கேருந்து என் தங்கச்சி எடுத்து அண்ணன் இப்படிலாம் மிரட்டுறாங்கன்னு அழுகிறது. அதுக்கு ஒரு காலம் வரட்டும் தான் காத்திருக்கேன் நான். இப்போ நான் ஒரு தடவை முகாமுக்குள்ளே என்னை விடுங்க, கும்மிடிப்பூண்டி முகாமில் போனேன், வெள்ளத்து நிவாரணம் கொடுக்க தான் போனேன். என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எல்லா இளம் பசங்களையும் கூப்பிட்டு வச்சு எதுக்கு வந்தார் என்ன பிரச்சனை, எங்கள் நிவாரணம் தாங்க கொடுக்க வந்தாருங்க. முழங்காலுக்கில் அடித்து காலையில் நொறுக்கி எப்படி பாருங்கள். இதுதான் இவர்கள் வந்து தமிழர் நலன் கருதி பேசுகிறது செய்கிறது. அதுக்கு தான் இந்த கோபத்தில் நாங்கள் இவ்வளோ வெறுப்பாக பேச வேண்டியது இருக்குது. அது செய்யணும்ல தமிழர் நாடுன்னு. எங்களுக்கு இன்னொரு தாயகம் தான் நம்பி எங்கள் மக்கள் வர்றாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க? சீரியஸாக எடுத்திருந்தா தான் திருந்திருப்பில. சீரியஸாக எடுத்திருந்தீங்கன்னா திருந்திருப்பில. வைத்தியக்காரங்க எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் நான் எவ்வளவு சொன்னேன், நீங்கள் பண மதிப்பிலிருந்து சரக்கு மற்றும் சேவை வரிலிருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் உங்கள்கிட்ட இருந்ததா? இப்போ நான் இத்தனை கேள்வி கேட்டல, நீ எதுக்கு நீ தான் 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்ட அறிவிக்க அவ்வளவு நிதி வளமை வச்சிருக்கிற, நீ எதுக்கு 1,76,000 கோடி ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்தானே விளக்கம் தானே சொல்லணும். எங்கள் அசுதல் இருக்குல்ல, விளக்கம் சொல்லணும்ல. அதை விட்டு அதில் இப்போ சொல்ல முடியாது. எப்போ சொல்லுவேன் நாங்களாம் செத்த பிறகா எப்போ சொல்லுவீங்க? நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், 100 லட்சம் கோடிக்கு வேலை வாய்ப்புக்காக நான் திட்ட அறிவிக்க போகிறேன்னு 100 லட்சம் கோடி வளமை இருக்கிற நீங்கள் ஜிஎஸ்டி மூலமாக எடுத்துகிட்டு போனீங்கள மாநில வரிகள், அதை ஏன் திருப்பி எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கல? எங்களுக்கு கொடுத்துட்டில தமிழ்நாட்டுக்கு கேட்டால் அவ்வளவு நிதி வளமை இல்லைன்னு மத்திய அமைச்சர் சொல்கிறார். அதுக்கு எதாவது பதில் சொல்லணும்ல. வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுங்கன்னு நம்ம கேட்கும்போது அமைச்சர் சொல்கிறார், திரும்ப பெற்றுட்டா கூட்டிணைவு நிறுவனங்கள் அதாவது கார்பரேட்டுகள் அரசின் மீது இருக்கிற நம்பிக்கை இழந்துடணும். அப்போ திட்டம் யாருக்கு வந்தது? இவ்வளவு கேள்வி கேட்குறேன், அதையெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னா கூட எதை விடுறதுறாங்க. சரி இப்போ நாங்களும் சரி சரி இருங்க இருங்க கொஞ்சம் நாளைக்கு இருங்க ஆடுங்க. தெரிஞ்சா எதுக்காக பேசுகிறாங்க? தெரியும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் பேசுகிறோம். அவருக்கு தெரியணும், இதெல்லாம் தெரியணும்னு.